திருவேங்கடமுடையானை சேவித்து அந்த திருவேங்கடமுடையானுடைய கருணையினாலே அவனது மணியின் அம்சமாக புரட்டாசி திருவோண நன்னாளில் ஒரு ஆச்சரியமான மகவை பெற்றெடுத்தனர். அதுதான் தேசிக அவதாரம். இன்றைய தினம் அவதாரம் என்றால் என்ன, தேசிகனுடைய அவதாரத்திற்கு என்ன காரணம், இவைகளையெல்லாம் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அவதாரம் என்று சொன்னால் அவதாரத்தை மேலே இருப்பவன் கீழே இறங்கி வருகிறான். மேலே இருக்கின்ற எம்பெருமான் மண்ணிலே இறங்கி வருகிறான். அப்படி மண்ணிலே அவன் இறங்கி வருவதற்கு என்ன காரணம், இரக்கம்தான் காரணம். முதலிலே சொன்னது வல்லினரா, இரண்டாவது சொன்னது இடையினரா. இரக்கம் உள்ளவன் தான் இறங்கி வருவான். இது உலகியல் உண்மை. ஒருவன் இறங்கி வருவதில்லை என்று சொன்னால் அவனுக்கு மனதில் ஈரமில்லை, இரக்கமில்லை என்று அர்த்தம். கருணையே வழிவாள எம்பெருவான் மேலிருந்து கீழே இறங்கி வருகிறான். என்ன காரணம், நமது வைதீக மத்தன் இருக்கிறதே, இது மிகப்பெரிய அறக்கிளைகளை உடையது, ஆணிவேகது. இந்த விருட்சமானது, இந்த மரமானது கவனிப்பார் இல்லாமல், சரியாக அதை பேராமல் காலத்தின் போக்கில் சரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரிவு வேறு, வீழ்ச்சி வேறு. வைதீக மதத்தை வீழ்த்துவது என்பது நடக்காத ஒன்று. ஆனால் அந்த வைதீக மதத்தை சார்ந்தவர்கள் சில பல விதிகளை மீறும் பொழுது சரிவு ஏற்படுவது என்பது இயல்பு. ஆத்மானம் சதாம்யகம். அர்ஜுனா, எப்பொழுதெல்லாம் வேத நெறிக்கு, தர்மம்னா வேத நெறிதான், வேத நெறிக்கு ஆபத்து வருகிறதோ, சரிவு ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் அந்த சரிவை ஈடு செய்வதற்கு நான் அவதாரம் செய்கிறேன். ஒரு திருக்கோயில், அந்த திருக்கோயிலுக்கு ஒரு சமய சிறந்ததான வெள்ளி மணியை வாங்கி திருவாராதனத்திற்கு பயன்படுத்துங்கள் சுவாமி என்று அந்த அர்ச்சகரிடம் கொடுத்திருந்தார். 15 வருடங்கள் கழித்து அந்த சுவாமி அந்த சன்னிதிக்கு சென்றார். அப்பொழுது சுவாமி தேவர் சமர்ப்பிச்ச கண்டைதான் இது என்று ஒரு மணியை கொண்டு வந்து காட்டினார்கள். அந்த மணியின் நிறம் இப்பொழுது பச்சையாக இருந்தது. சுவாமிக்கு அதிர்ச்சி. நான் வெள்ளைவனே என்று ஒரு மணியை கொடுத்தால் காலத்தின் போக்கில் அதை பச்சை மணி ஆக்கினாரே என்று மறுபடியும் அந்த மணியை வாங்கி கொண்டு போய் அதற்கு வெறுகூட்டி மீண்டும் பழையபடி அந்த கோயிலுக்கு சமர்ப்பித்தார். இதுதான், வெள்ளி இருக்கிறதே அதை அழிக்க முடியாது, அதன் மேல அழுக்கு சேரும். மிக தூய்மையான வேத மதம் இருக்கிறதே அதை அழித்து விட முடியாது. அந்த வைதீக மதத்தை சார்ந்தவர்கள் சில பல விதிகளை மீறுவதனால் அதில் அழுக்கு படிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தர்மஸ்யுத்தானம் மேலே தெரிவது
பாதை தெரிவது போல அதர்மஸ்ய ஆத்மானம் சித்தாந்தியாகும். அப்பொழுது எம்பெருமான் அவதாரம் பண்ணுகிறான். அதே போல இந்த வைதீக மதத்திற்கு கலியுகத்தின் கொடுமையினாலே சில பல தவறுகள் நடந்தன, நடக்கின்றன, நடக்கப் போகின்றன. வேதே சஞ்ஞாத கேதே, வேதத்தை ஒப்புக்கொண்டு வேத நெறிகளை ஒப்புக்கொண்டு அதற்கு பொருத்தமில்லாத விளக்கங்களை சொல்லி அந்த வேதங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தினார்கள் ஒரு சிலர். வேத வாக்கியத்தை எடுத்துக் கொள்கிறான், ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு மற்றொரு பகுதியை விட்டுவிடுகிறான். உண்மையான வேதத்தின் பொருள் தெரியாமலே போய்விடுகிறது. எனவே வேதம் வருத்தமடைகிறது. வேதம் வருத்தமடையும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ முனிவர வசனே பிராப்த நித்யாபமானே, வேதத்திலே மனிதனுக்கு நம்பிக்கை குறையும் பொழுது மனநசீலர்களாகிய வியாசர, பராசரர், வசிஷ்டர் போன்றவர்களால் சொல்லப்பட்ட ஆப்த வாக்கியங்கள் எல்லாம் தங்களுடைய கௌரவத்தை இழந்தன. பெரியோர் சொற்களை கேட்க மாட்டோம். ஒரு சமயம் ஒரு அன்பரிடம் மடியன் பேசிக் கொண்டிருந்தேன். வர்ண சங்கிரகம் என்று கீதையிலே வருகிறது, அதை பற்றி ஒரு ஆய்வு. அந்த சுவாமி பல ஆங்கில நூல்களை படித்தவர். அவர் வர்ண சங்கிரகத்தை பற்றி பேச ஆரம்பித்து வியாசரவை ஆரம்பித்து சில கேள்விகளை எல்லாம் என்னை கேட்டார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பராசரர், வியாசர் போன்றவர்கள் பிரம்ம நிலையை அடைந்தவர்கள், பிரம்மத்தை உணர்ந்தவர்கள். அவர்களுக்கு ஊர்த தேஜஸ் என்ற ஒரு பெயர் உண்டு. அவர்கள் தங்களுடைய பார்வையினாலேயே கருவை பதிக்க முடியும் என்பது அன்று சாத்தியம். இது இயலுமா என்ற கேள்வியை எழுப்பினார். நடைமுறை உதாரணம் சொன்னேன். பனை மரம் இருக்கிறது, ஆண் பனை எங்கோ ஒரு இடத்துல இருக்கிறது, பெண் பனை எங்கோ ஒரு இடத்துல இருக்கிறது, ஆனால் பெண் பனை குறைத்தெடுக்கிறது. இது எப்படி நிகழ்கிறது? ஆண்மனையில் பனையிலே இருக்கின்ற அந்த உயிர் அணுவானது காற்றினாலே கொண்டு வந்து பெண் பனையிலே சேர்க்கப்படுகிறது. கேவலம் ஒரு மரம் தன்னுடைய உயிர் அணுவை காற்றிலே கலந்து செல்லும்படி செய்கிறது என்று சொன்னால், ஊர்த்வரேதஸாக இருக்கின்ற மகான்கள் கண்களினாலேயே பதிக்க முடியும் என்பதை நாம் மறுக்க காரணம் என்ன? மிகப்பெரிய செய்தி அது. மிகப்பெரிய சந்தைகள் செய்கின்ற காரியம் நம்மால் செய்ய முடியாது. ஆகவே ஒரு செய்து தவறு என்று சொல்லுவது தவறு. எனவே வாக்கியங்களிலே ஒரு குறைவு ஏற்படுகிறது. நாம் நம்புவதற்கு தயாராக இல்லை. சங்கீர்ணே சர்வவர்ணே சதி, இந்த கலப்பு இருக்கிறதே அது எல்லா இடங்களிலேயும் இருக்கிறது. வர்ணக்கலப்பு என்று சொல்லுகிறோம். அதை வைத்துக் கொண்டு அதிகமாக இருந்ததில்லை. கத்தரியை எழுதியிருக்கிறேன். தெரிந்தோ தெரியாமல் வாய்ந்த நோயிங்லி அது அந்நோயிங்லி வர்ணக்கலப்பு ஏற்பட்டு விடுகிறது.
இந்த வர்ண கலப்பு ஏற்பட்டால் அதன் விளைவு ததனுகுணே நிஷ்பிரமானே புரமானே. அந்த வர்ண கலப்பினுடைய காரணத்தினாலே புராணங்களிலே நமக்கு நம்பிக்கை குறைகிறது, அவைகள் பிரமாணமாக மாட்டா என்று வாதிடுகிறோம். புராணங்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு இல்லை. புராணங்களிலே போதப்படுகின்ற ஜனனங்களை பற்றிய ஆர்வத்தை மேற்கொண்டு இது தவறு இது தவறு என்று பேசுகின்றது. புராண காலத்திலே இருந்தவருடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் இன்றைய சூழ்நிலையை வைத்துக் கொண்டு புராணங்களை ஆய்வது என்பது பொருத்தமற்றது. எனவே நமக்கு புராணங்களிலே பிரமாணங்கள் இல்லை என்ற முடிவு ஏற்படுகிறது. அது மாத்திரமில்லை, மாயாவாதே சமோதே, புராணங்களிலே நமக்கு நம்பிக்கை குறையும் பொழுது உலகமே பொய் என்ற ஒரு விவாதம் இருக்கிறது. அதிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, அவர் சொன்னதுதான் சரி இவர் சொன்னதுதான் சரி எதுவும் நிலையல்ல என்று ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. புராணத்திலே நம்பிக்கை குறையும் மாயாவாதம் தலையெடுக்கிறது. இத்தனையும் ஏற்படுகிறது சுவாமி, இதற்கு என்ன காரணம் என்று ஒருவர் கேட்டார். கலிகலுஷபசாசு, கலியின் கொடுமை, கலிகாலத்தினுடைய கொடுமை, மனித மனம் சில பல நிலைகள் வழுதுகிறது. முன்னோர்கள் வகுத்த பாதையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாம் காண்பதுதான் சரி, முன்னோர்கள் கற்றது பொய் என்ற ஒரு வாதம் தொடங்குகிறது. இந்த வாதத்தில் விளைவினாலே சூன்யவாதம், எல்லாம் பொய் ஒன்றுமே கிடையாது என்ற ஒரு விவாதம் வருகிறது. எது மெய் என்று இந்த வேதம் சொல்லியதோ, எதை சத்தியம் என்று வேதம் சொல்லியதோ, எது கூடாது என்று வேதம் தடுத்ததோ, அவைகள் எல்லாம் காலத்தின் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 இடையிலே வந்தவர்களுடைய இலக்கியினாலே திசை திருப்பப்பட்டு இன்று பல விவாதங்களுக்கு இடம் கொடுத்து ஐதீகம் இருக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே வருகிறது. இந்த வைதீக மதத்தினுடைய நன்னெறிகள் தர்மத்ரணாயம், நன்னெறிகள் காப்பாற்றப்பட வேண்டும். எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒருவரை காரணமாக வைத்துக் கொண்டு வைதீக நெறியின் உட்கருத்துக்கள் உலகெங்கும் பரவ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உண்டாகி இப்பொழுது நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. இது எம்பெருமானுடைய அனுகிரகம். தர்மத்ராமாயாய், தர்மத்தை அறிந்துவிடும்படி ஒரு காலம் சர்வேஸ்வரன் பார்த்து கொண்டிருக்க மாட்டான். எனவே பகவான் பார்க்கிறார், வைதீக நெறியை காப்பாற்றியே தேர வேண்டும். இந்த வைதீக நெறிக்கு இரண்டு முக்கியம். ஒன்று தெளிந்த அறிவு, மற்றொன்று பற்றற்ற வாழ்க்கை. இந்த இரண்டும் தான் வைதீக மதத்திற்கு அடிப்படை. இரண்டும் அமையாமல் வைதீக மதத்தை காப்பாற்றுவது என்பது நடவாத காரியம். ஞானம் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தால் வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வியை இன்றைய லௌகீகர்கள் கேட்கிறார்கள். வாழ முடியும் என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்துவனுடைய மணியினுடைய அம்சமாக வேதாந்தாச்சாரியர் நிகமாந்த மகாதேவன் அவதரித்தார். அந்த அவதாரத்தினாலே வேதத்தை வெற்றி அடைகிறது. இது
ஏன் எம்பெருமான் கண்டாவதாரமாக அவதரித்தான் என்பதற்கு உண்டான சரியான பதிலை சொல்லுகின்ற ஸ்லோகம். ஆக சுவாமி தேசிகனின் அவதாரம் வேத நெறியை காப்பாற்றுவதற்குத்தான். சர்வதந்திர சுதந்திரம் எல்லா நிலைகளையும் வேத நெறிகளை காப்பாற்றுவதிலே தனி நிகழற்றவர் சுவாமி தேசிகன். அடுத்து ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது, ஏன் மணியின் அம்சம் என்று சொல்லுகிறோம்? இந்த கேள்விக்கும் பதில் இருக்கிறது. பிரம்ம ஆராதனம் பண்ணும் பொழுது திருவாராதனமே முதல் முதலே ஆரம்பித்து வைக்கப்பட்டது பிரம்மாவினால்தான். இந்த திருவாராதனத்தில் தண்டை செய்து மணி தெரிவிப்பது என்பது வழக்கம். பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணும் பொழுது மணியை சேவிக்கிறோம். இந்த மணியை சேவிப்பதனாலே என்ன ஏற்படுகிறது தெரியுமா? தேவர்களின் எதிரிகளான அசுரர்கள் விரட்டப்படுகிறார்கள். சித்ராதினே விபுதவைனி, நல்லதை செய்பவர்கள் ஒரு பக்கம், நல்லது நடக்கக்கூடாது என்று ஒரு கூட்டம் மற்றொரு பக்கம். இந்த இரண்டிற்கும் போட்டி என்பது காலாகாலமாக நடந்து வருகின்ற ஒரு போட்டி. இந்த அசுரகுணமானது பயப்பட வேண்டும் என்று சொன்னால் நாதத்தினால்தான். ஆகையினாலே கண்டையை சேவிக்கும் பொழுது அதிலிருந்து எழுகின்ற ஒளியினாலே அசுர சக்திகள் எல்லாம் பயந்து ஓடிவிடுகின்றன. பிரம்மாவினாலே திருவாராதனம் பண்ணும் பொழுது இந்த கண்டையானது சேவிக்கப்பட்டது. புத்திரக்ஷதே, அது வெளிக்கொணர்கிறது. புதஜனை, உலகத்துல இரண்டையாத மனிதர்கள், அறிவாளர்கள், அறிவு குறைந்தவர்கள். அடியன் ஒரு அறிவற்றவர்கள் என்று வேலையிலே சொல்லுவது இல்லை. அறிவில்லாதவன் ஒருவனும் வாழ முடியாது. சில அறிவுகள் தேவைப்படுகிறது உண்ணுவதற்கு, உறங்குவதற்கு, இதற்கெல்லாம். அறிவு குறைந்தவர்கள், மெய் அறிவு இல்லாதவர்கள், பொய் அறிவு உடையவர்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களை மேற்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உபபத்தி அவர்களமாக இருப்பது இந்த கண்டை. மணியை சேவிப்பதனாலே அசுர சக்திகள் எல்லாம் ஒதுங்கி விடுகின்றன. சுவாமி தேசிகள் அந்த மணியினுடைய ஸ்ரீசூக்திகளின் ஒளியினாலே மனிதனுடைய உண்மையான அறிவை பாதிக்கின்ற அசுர குணங்கள், தமோ குணங்கள், ரஜோ குணங்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடுகின்றன. எனவே திருவாராதனம் பண்ணும் பொழுது பூத சுத்தி என்ற ஒன்றை நம் பெரியவர்கள் அமைத்திருக்கிறார்கள். திருவாராதனம் பண்ணும் பொழுது சூலமான இந்த சரீரத்தோடு எம்பெருமானுக்கு நாம் திருவாராதனம் பண்ண நமது சூழ்நிலை இருக்காது. எனவே நாம் சூக்ஷமான ஒரு சரீரத்தை வைத்துக் கொண்டு திருவாராதனம் பண்ண வேண்டும். அந்த சூக்ஷமான சரீரத்தை பெற வேண்டும் சொன்னால் சூலமான இந்த சரீரத்தை மானசீகமாக நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். அதற்காக அமைந்ததுதான் பூத சுத்தி. அதற்கு மேலே இதை விவரிக்க விரும்பவில்லை. இந்த பூத சுத்தி என்று ஒன்று வைத்துக் கொண்டு சூக்ஷமான சரீரத்தோடு அப்படிதான் சூக்ஷமான சரீரத்தோடு திருவாராதனம் பண்ணும் நம்மை சுற்றி இருக்கின்ற இயற்கை பாதிப்புகளினால் சில பல அசுர குணங்கள் தலையெடுக்க வாய்ப்பு உண்டு. அவை நீங்கும்
அதற்காகத்தான் கண்டையை சேவிக்கிறோம். எனவே விஷ்ணுவனுடைய அம்சமான கண்டசாரமான சுவாமி தேவிகளுடைய ஸ்ரீசுக்திகள் வைதிக மதத்திற்கு தீமையை உண்டாக்குகின்ற அசுர குணங்களினால் ஏற்படுகின்ற பகையை நிரப்புகிறது. அப்படிப்பட்ட சுவாமி தேசிகனுடைய அவதார உற்சவத்திலே சுவாமி தேசிகனின் அவதார ரகசியங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உத்தமமாக புரட்டாசி திருவோணம் எனும் நாளே உத்தமமான புரட்டாசி ஸ்ரவணம், ஸ்ரவண நட்சத்திரம் என் பெருமானுக்கே உரியது. அந்த ஸ்ரவண நட்சத்திரத்தின் புரட்டாசி மாதத்தில் அனந்த சோமயாஜி என்பவருடைய வம்சத்தில் அவரது திருக்குமாரரான புண்டரீகாட்சயஜ்வா அவர்களெல்லாம் வேண்டு செய்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. சோமயாஜி என்று சொல்லும் பொழுது சோமம் எனும் ஒரு வகை கொடியை கொண்டு செய்யப்படுகின்ற வேண்டி வாஜபாயி என்று சொல்லுகிறோம். அது ஒரு கேள்வி. இந்த வேள்வியை செய்ததனாலே ஜுவான் அவருடைய திருக்குமாரரான அனந்த சூரியன் திருக்குமாரராக சுவாமி தேசிகன் திருமலை அப்பனுடைய பணியின் அம்சமாக அவதரித்து இந்த வேத நெறியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தியை என்று பார்த்து நாம் இத்தனை பிரயாசப்படுவதன் நோக்கம் வேத நெறி வேத நன்னெறி உலகெங்கும் சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வேதத்திலே டிஸ்கிரிமினேஷன் என்பது கிடையவே கிடையாது. இட்ஸ் குவைட் காமன் ஃபார் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் த்ரூஅவுட் தி வேர்ல்ட். இட் இஸ் வெரி வெரி ஃபண்டமெண்டல். இந்த நெறி பரப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிக அனுபவம் என்று சொல்லி நிகழ்ச்சி மாலை தொடரும்.